வணக்கம். இன்றைய பதிவில் பொருளாதாரத்தில் தேசிய வருமானம் எனும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள வினா விடைகளை தான் பார்க்க போகிறோம். முதல் வினாவை பார்த்துருவோமா? இந்தியாவில் நிதியாண்டு என்பது டேஷ் April 1 to March 31, பி March 1 to April 30, ஆப்ஷன் சி March 1 to March 16, ஆப்ஷன் டி January 18 to December 31. இதற்கு சரியான விடை April 1 to March 31. இதுதான் சரியான விடை. அடுத்து க்வெஸ்சனுக்கு போவோம். முதன்மை துறை என்பது ஆப்ஷன் ஏ தொழில், ஆப்ஷன் பி வணிகம், ஆப்ஷன் சி விவசாயம், ஆப்ஷன் டி கட்டுமான பணி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி விவசாயம். விவசாயம்தான் நாட்டின் முதுகெலும்பு, அதுதான் முதன்மை துறை. அடுத்த க்வெஸ்சன், தேசிய வருவாய் எத்தனை முறையில் கணக்கிடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 4. தேசிய வருவாய் 3 முறையில் கணக்கிடப்படுகிறது. 3 முறைகள் என்னென்ன? உற்பத்தி முறை, வருவாய் முறை, செலவின முறை. 4வது க்வெஸ்சன், 3வது துறை டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ பணிகள், ஆப்ஷன் பி வருமானம், ஆப்ஷன் சி தொழில், ஆப்ஷன் டி உற்பத்தி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பணிகள். 3வது துறைனா டெர்ஷியரி செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த க்வெஸ்சன், 5வது க்வெஸ்சன் போவோமா? எவற்றை கூட்டி வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ வருவாய், அதாவது ரெவென்யூ, ஆப்ஷன் பி வரிகள், ஆப்ஷன் சி செலவு, ஆப்ஷன் டி வருமானம் இன்கம். இதற்கு சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வருமானம் இன்கம். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 6வது க்வெஸ்சனுக்கு போயிடலாம். மொத்த மதிப்பிலிருந்து டேஷை கழித்தால் நிகர மதிப்பு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ வருமானம், ஆப்ஷன் பி தேய்மானம், ஆப்ஷன் சி செலவு, ஆப்ஷன் டி முடிவடைந்த பொருட்களின் மதிப்பு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தேய்மானம். இதற்கு அடுத்த க்வெஸ்சன் பார்த்துருமா? ஒரு நாட்டின் டேஷ் செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது. ஆப்ஷன் ஏ தொழில், ஆப்ஷன் பி விவசாயம், ஆப்ஷன் சி பொருளாதாரம், ஆப்ஷன் டி நுகர்வு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பொருளாதாரம். அடுத்து கேள்வி நம்பர் 8, டேஷ் துறையில் செலவு முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது. ஆப்ஷன் ஏ கட்டுமானத்துறை, ஆப்ஷன் பி விவசாயத்துறை, ஆப்ஷன் சி பணித்துறை, ஆப்ஷன் டி வங்கித்துறை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கட்டுமானத்துறை. அடுத்து கேள்வி எண் 9, டேஷால் தேசிய வருவாயை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியலாம். ஆப்ஷன் ஏ உற்பத்தி, ஆப்ஷன் பி நாட்டின் மக்கள் தொகை, ஆப்ஷன் சி செலவு, ஆப்ஷன் டி ஜிஎன்பி. இதற்கு சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நாட்டின் மக்கள் தொகை. அதாவது தேசிய வருவாயை நாட்டின் மக்கள் தொகையால் நம்ம வகுத்தோம்னா தலைவீத வருமானம் கிடைச்சிடும். அடுத்த க்வெஸ்சன், ஜிஎன்பி விச் இஸ் ஈக்குவல் டு டேஷ் ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம். ஆப்ஷன் ஏ என்என்பி, ஆப்ஷன் பி என்டிபி, ஆப்ஷன் சி ஜிடிபி, ஆப்ஷன் டி தனிநபர் வருமானம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஜிடிபி. அடுத்து 11வது க்வெஸ்சன், என்என்பி என்பது, அதாவது என்என்பியோட அப்ரிவேஷன் கேட்குறாங்க, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், நேஷ்னல் நெட் ப்ராடக்ட், நேஷ்னல் நெட் ப்ராவிடென்ட், நெட் நேஷ்னல் ப்ராவிடென்ட். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். என்என்பி என்பது நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். அடுத்து 12வது கேள்விக்கு போயிடுவோம். பிக்யூஎல்ஐ என்பது டேஷின் குறியீடு ஆகும். ஆப்ஷன் ஏ பொருளாதார வளர்ச்சி, ஆப்ஷன் பி பொருளாதார நலன், ஆப்ஷன் சி பொருளாதார முன்னேற்றம், ஆப்ஷன் டி பொருளாதார மேம்பாடு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பொருளாதார நலன். அடுத்து 13வது கேள்விக்கு போயிடுவோம். மிக அதிக அளவிலான தேசிய வருவாய் டேஷிலிருந்து வருகிறது. ஆப்ஷன் ஏ தனியார் துறை, ஆப்ஷன் பி உள்துறை, ஆப்ஷன் சி பொதுத்துறை, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தனியார் துறை. இதற்கு அடுத்து 14வது கேள்விக்கு போயிடலாம். பணவீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட தேசிய வருவாய் மதிப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ பணவீக்க வீதம், ஆப்ஷன் பி செலவிடக்கூடிய வருமானம், ஆப்ஷன் சி ஜிஎன்பி, ஆப்ஷன் டி உண்மை தேசிய வருவாய். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி உண்மை தேசிய வருவாய். இதுதான் சரியான விடை. அடுத்து கேள்வி எண் 15க்கு போயிடுவோம். ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது டேஷ். ஆப்ஷன் ஏ தனிநபர் வருமானம்,
ஆப்ஷன் பி தலைவீத வருமானம், ஆப்ஷன் சி பணவீக்க மதிப்பு, ஆப்ஷன் டி செலவிடக்கூடிய வருமானம். இதுக்கு சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா தலைவீத வருமானம். அடுத்து கேள்வி எண் 16, உற்பத்தி புள்ளியில் என்என்பியின் மதிப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ காரணி செலவில் என்என்பி, ஆப்ஷன் பி சந்தை விலையில் என்என்பி, ஆப்ஷன் சி காரணி செலவில் ஜிஎன்பி, ஆப்ஷன் டி தலைவீத வருமானம். இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காரணி செலவில் என்என்பி. அடுத்து கேள்வி எண் 17, உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையிலான என்என்பி. ஆப்ஷன் ஏ தேசிய வருவாய், ஆப்ஷன் பி உள்நாட்டு வருமானம், ஆப்ஷன் சி தலைவீத வருமானம், ஆப்ஷன் டி சம்பளம். இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேசிய வருவாய். அடுத்து கேள்வி எண் 18, என்என்பியிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் நிகர மதிப்பு. மொத்த தேசிய உற்பத்தி, செலவிடக்கூடிய வருமானம், நிகர தேசிய உற்பத்தி, தனிநபர் வருமானம். இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நிகர தேசிய உற்பத்தி. அடுத்து கேள்வி எண் 19 போயிடலாம். கீழ்கண்டவற்றுள் எது ஓட்ட கருத்துரு, அதாவது ஃப்ளோ கான்செப்ட்? ஆப்ஷன் ஏ சட்டைகளின் எண்ணிக்கை, ஆப்ஷன் பி மொத்த சொத்து, ஆப்ஷன் சி மாத வருமானம், ஆப்ஷன் டி பண அடிப்பு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மாத வருமானம். அடுத்து வினா எண் 20, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ செலவிடக்கூடிய வருமானம், ஆப்ஷன் பி தனிநபர் வருமானம், ஆப்ஷன் சி என்என்பி, ஆப்ஷன் டி ஜிஎன்பி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஜிஎன்பி. இதுதான் இதற்கு சரியான விடை. பொருளாதாரத்தில் தேசிய வருமானம் என்னும் தலைப்பிடப்பட்டுள்ள வினா விடைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இதுபோன்ற பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.